லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமத் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இன்று 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் அப்படின்றது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு. ஒருபுறம் எதிர்கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டம், அதே நாளில் டெல்லியிலையும் வந்து என்டிஏ அலையன்ஸ் பார்ட்டிஸினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரே புள்ளியை நோக்கி பயணிக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். இப்போது இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸினுடைய தாக்கம், அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா, அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கணுமா? அதாவது 2024 தேர்தலை நோக்கி நடத்தப்படக்கூடிய விஷயங்களாக தான் இது கருதப்பட வேண்டும். நீங்க ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமா இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. பொன்முடி மீது இந்த வழக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு நேத்து தான் தெரிஞ்ச மாதிரியோ, நேத்து காலில் தெரிஞ்ச உடனே அவர் வீட்டுக்கு போய் நம்ம சோதனை போடணும், இல்லைன்னா வந்து முக்கியமான ஆவணங்கள் முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் வந்து மறைக்கப்படும் அப்படின்ற அடிப்படையில அவங்க இந்த சோதனைக்கு வரல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2020 வந்து கௌதம் சிகாமணி தொடர்பான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ்ல ஒரு ப்ராக்ரஸும் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜியுடைய கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் வீட்டுல நடத்தப்பட்ட சோதனை, அதுக்கு பிறகு அவருடைய கைது நடவடிக்கை, அப்புறம் நீதிமன்றங்கள்ல அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவு, அதுக்கப்புறம் இடிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு மினிஸ்டரை வந்து அவங்க குறிவைத்து அவர் மீதான அந்த வழக்கை வந்து வேகப்படுத்தி இருக்காங்க. அதாவது இங்க வந்து குற்றம் நடக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். செந்தில் பாலாஜியுடைய கேஸும் சரி, அதே போல பொன்முடியுடைய கேஸ்லயும் சரி, ரெண்டு பேருடைய விஷயத்திலயும் வந்து அங்க குற்றம் என்பது நடந்திருக்கு, அங்க ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழலை விசாரிக்க வராங்களா, அல்லது இந்த ஊழல் வழக்கை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு வேறு சில நோக்கங்களுக்காக அவங்க வராங்களா, அந்த நோக்கம் தான் அரசியல் நோக்கமாக இருக்கிறதா அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இதே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பாஸ்கர் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குல பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இல்லை. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் யார் ஆர்டர் பண்ணது? உயர் நீதிமன்றம் ஆர்டர் பண்ணுச்சு. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு சிபிஐ அதை விசாரிச்சு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வாய்தாக்களை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த சாங்ஷன் என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னு. அப்போ ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்றது இருவேறு விதமாக இருக்க முடியாது இல்லையா? நீங்க ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, நீங்களும் ஆதரவு தெரிவிப்பீங்க, நானும் அதற்கு ஆதரவாக இருக்கிறேன். ஆனால் அது இருவேறு விதமாக, ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு நியாயமாகவும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு விதமாகவும் வந்து அது நடத்தப்படுகிறது அப்படின்னும் போது அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்றது தான் வந்து இங்க கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. திமுகவும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, காங்கிரஸ் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கு, ஏனைய பல கட்சிகள் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுக்கு உத்தவ் தாக்கரே கட்சி, சிவசேனாவை எடுத்துக்குங்க, டிஎம்சியை எடுத்துக்குங்க, நிதிஷ்குமார் எடுத்துக்குங்க, ஆர்ஜேடி எடுத்துக்குங்க, எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கம் இந்த ஏஜென்சிஸை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணோ, எதிர்கட்சிகள் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில அவங்க தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஊழல்வாதிகள் அப்படின்ற அந்த பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும், அந்த பிம்பத்தை அப்படியே கட்டமைச்ச பிம்பத்தை வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல முகாந்தரம் இருக்கிறது அப்படின்றதான் வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் உங்களுக்கு அஜித் பவார் மீது இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ், சஜன் புஜ்பலுக்கு மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்சிபி தலைவர் இப்போ பிஜேபி அரசாங்கத்தோட அவங்க இணைஞ்சிட்டாங்க, அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள், இந்த வழக்குகள்லாம் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. பட் அதே சமயத்துல உங்களுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய
செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அல்லது பொன்முடியா இருக்கட்டும், அல்லது வேற சில நபர்களா இருக்கட்டும், அவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்து துரிதப்படுத்தப்படுது அப்படின்னும் போது, இது அரசியல் காரணங்களுக்காக இந்த ஊழலை ஒழிக்கிறோம் என்ற பெயர்ல எதிர்கட்சிகளை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பெங்களூர் மீட்டிங்கை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஊழல்வாதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஊழல் கடையை வந்து பெங்களூரில் திறந்திருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாரு. திமுக ஊழல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை தட்டி கேட்காமல் அவர்களுக்கு வந்து நியாயம் கற்பிக்கிறாங்க, திமுகவை வந்து புனிதர்களாக கற்பிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்புறாரு பிரதமர் மோடி அவர்கள். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிரதமர் நரேந்திர மோடி இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள், காங்கிரஸ் ஊழலில் மூழ்கி இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் இன்னைக்கு நேற்று பேசல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் அதை பேசிட்டு இருக்காரு. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் விஷயமாக இருந்தது வந்து ஊழல், காங்கிரஸ் மீதான ஊழல். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழலை ஒழித்து விடுவேன், இந்தியாவில் ஊழலே இருக்காது, ஊழல்வாதிகள் எல்லாம் சிறைக்கு போவார்கள், ஊழல்வாதிகளை எல்லாம் நான் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அவர் ஆட்சிக்கு வந்தார். கிட்டத்தட்ட 9-10 வருஷங்கள் ஆகப்போகுது. எந்த அரசியல் கட்சி தலைவர் சிறைக்கு போயிருக்கிறார்? ஊழல் செய்து அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் வாயிலாக அவருக்கு தண்டனை பெற்று கொடுத்து எந்த அரசியல் கட்சி தலைவர் சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு அந்த சமயத்துல ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு 2011 2010-11-12 இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2G ஊழல், CWG ஊழல், கோல் ஸ்கேம், அந்த ஸ்கேம், இந்த ஸ்கேம்னு ஏகப்பட்ட ஊழல்களை வந்து இந்தியா முழுவதும் பேசினாங்க. அப்போ அண்ணா ஹசாரே வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மூமெண்டே நடத்தினாரு. அந்த மூமெண்ட் நடத்தின பாதி பேர் வந்து பாஜக காரங்க அப்படின்றது பின்னாடிதான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொமெண்டம்ல ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து விடுவேன் அப்படின்னு. அவங்க இது வரைக்கும் எந்த தலைவரை எந்த ஊழல்ல அவங்க வந்து சிறைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட எந்த ஊழல் வழக்கிலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, எந்த ஊழல் வழக்கிலையும் ஒரு சரியான விசாரணை என்பது இல்லை, எந்த ஊழலும் வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அந்த ஊழல் எப்படி நடந்துச்சு அப்படின்றது விசாரிச்சு கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்றது இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா யார் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்குகள் இருக்கோ, யார் யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளை பிஜேபியே முன் வச்சாங்களோ அவர்கள் எல்லாம் இன்று பாஜகவில் ஐக்கியமாகி அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப கிண்டலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜேபி வாஷிங் மிஷின் அப்படின்றாங்க. நீங்க என்ன மாதிரியான ஊழலை நீங்க பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஓவர் நைட்ல புனிதர்களாக மாறி விடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில பல பேர் வந்து இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க, பல பேர் அணி மாறி இருக்காங்க. அதுல சமீபத்திய உதாரணம் வந்து அஜித் பவார், என்சிபி கட்சியில ஒரு மிக முக்கியமான தலைவர், சரத்பவாருடைய சரத்பவாருக்கு அடுத்து ஒரு முக்கியமான தலைவர் அந்த கட்சியில. அது மட்டும் இல்லாம அவர் மகாராஷ்டிராவுடைய எதிர்கட்சி தலைவர், நம்ம ஊர்ல இபிஎஸ் மாதிரி அவரு எதிர்கட்சி தலைவர். அவர் தன்னுடைய எதிர்கட்சி பதவியை ராஜினாமா செய்து விட்டு ஆட்சியில போய் சேர்ந்துடுறாரு. யாரு? பாஜக ஏக்நாத் சிண்டேவுடைய அந்த கூட்டணி ஆட்சியில போய் இவரு துணை முதலமைச்சராக உள்ள இணைகிறார். அவர் மீதான ஊழல் வழக்கு எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்குகள் இருக்கு. போன முறை அவர் வந்து ஓவர் நைட்டா அணி மாறி டெபுட்டி சிஎம்மா போகும்போது அவர் மீதான சில வழக்குகள், ஒரு 9 வழக்குகளை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணாங்க பிஜேபி அரசாங்கம். இப்ப மீண்டும் அவர் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர் மீது வழக்கு இருக்கு, அவர் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்காரு, இரிகேஷன் ஸ்கேம்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. இந்த ஊழலுடைய தொகை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கும், ஒட்டுமொத்த ஊழல் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர்
மகாராஷ்டிராவுடைய பினான்ஸ் மினிஸ்டராக வந்து அவருக்கு போர்ட்போலியோ ஒதுக்கப்படுது. எங்க? பாஜக அரசாங்கத்துல. இதுலதான் ஒரு கேள்வி வருது. அதாவது அஜித் பவார் பற்றி ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் பிஜேபி அலையன்ஸ் பார்ட்டிஸ்ல இணைவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் போபால்ல பேசுறாரு, என்சிபி குறித்து பேசுறாரு, திமுகவை குறித்து பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள் நிகழுது. இதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி வழக்கா இருக்கட்டும், இல்ல பொன்முடி மீதான இந்த நடவடிக்கையா இருக்கட்டும், இதெல்லாம் எதை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அச்சுறுத்தல் செய்வதற்கான ஒரு முயற்சியா, அல்லது யாராவது ஏக்நாத் ஷிண்டேவோ அஜித் பவாரோ உருவாக்குவதற்கான முயற்சியா, அல்லது மக்கள் கிட்ட ஒரு ஊழல் பிரச்சாரத்தை, அதாவது திமுகனாவே ஊழல் தான், ஊழல்வாதிகளை வந்து கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான முயற்சியா? அவங்களுக்கு வந்து இதுல எது நடந்தாலும் வந்து பிஜேபிக்கு லாபம், மக்கள் மத்தியில திமுக ஊழல் மிகுந்த ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் அது பாஜகவுக்கு லாபம். அதே போல அதுல இருந்து யாராச்சும் வந்து அணி மாறி வருகிறார்கள் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அதுவும் வந்து பிஜேபிக்கு லாபம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடி அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்கு பயந்து இவங்க கூட்டணியை காங்கிரஸோட முடிச்சுக்கிட்டாங்கன்னா அது இருக்கிறதுலயே மிகப்பெரிய லாபம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க கையில எடுத்துக்கிட்டு அதுல பல்வேறு சந்தர்ப்பங்களை தேடக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு பிஜேபி வந்து தங்களுடைய அரசியல நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றோம், ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்குறாங்களா அப்படின்னு. நீங்க ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்குவது அப்படின்றதே வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான அரசியல். நான் வந்து ஊழல் வழக்குகளை வைத்து ஒருவரை அணிமாற்றுவேன் அப்படின்றது, அதை வைத்து நான் அரசியல் பண்ணுவேன், அதை வைத்து நான் அரசியல் லாபம் அடைவேன் அப்படின்றது என்ன மாதிரியான அரசியல்? இந்த அரசியலை எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நபர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அந்த 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 வழக்க வந்து நான் வைத்துக் கொண்டு அது அரசியல் காரணங்களுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அரசியல்ல யாரும் எப்படி ஏத்துப்பாங்க? பாஜகவிலேயே பல பேர் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு சிறந்த உதாரணம், ஊழல் வழக்குகள் சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் சுப்பிரமணியம் சுவாமி. இன்னைக்கு பாஜக அரசாங்கத்தை பற்றி சுப்பிரமணியம் சுவாமியுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? நீங்க எங்கேயும் போக வேணாம், அவருடைய ட்விட்டர், அவருடைய ஃபேஸ்புக், அவர் சமூக வலைதளங்கள்ல பேசுறத போய் நீங்க கேட்டாலே போதும். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் யாரும் பெருசா ஊழலுக்கு எதிராக இல்ல, அவரை வோல்டேஜ்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அவரு பழமையான ஆளு அப்படிதான் பேசுவாருன்னு எல்லாமே சொல்லிட்டாங்கல்ல அண்ணாமலை முதல் கொண்டு. இல்ல, பழமையான ஆளு, அதாவது உங்களுக்கு எதிராக பேசுனா அவங்க வந்து பழமையான ஆட்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர் வந்து ஒரு கரப்ஷன் குருசைடர் அப்படின்னாங்க. இதே சுப்பிரமணியம் சுவாமிய அவர் 2G வழக்க கையில எடுக்கும் போது பிஜேபியும் பிஜேபியோட சங் பரிவார் அமைப்புகளும் மற்றவர்களும் சுப்பிரமணியம் சுவாமிய ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க. அவர் ஒரு குருசைடர் அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இன்னைக்கு அதே சுப்பிரமணியம் சுவாமி இந்த பாஜக ஆட்சி குறித்து விமர்சனம் பண்றாரு அப்படின்னும் போது அவர் வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பலாம், இல்ல அவர் வந்து வயசானவரு, அவர் அப்படிதான் போய் பேசுவாரு, அவருக்கு வந்து ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்றது, இதுதான் வந்து மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியலா இருக்கிறது இல்ல? இப்ப இந்த பார்ட்டி குறித்து, இந்த அலையன்ஸ் பார்ட்டி குறித்து, இப்ப இந்த அலையன்ஸ் பார்ட்டிக்கு இந்தியான்ற பேர் வச்சிருக்காங்க, இந்தியன் அலையன்ஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இதுல திருமாவளவன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க இந்த அலையன்ஸ் பார்த்து மோடி வந்து நடுக்கத்துல இருக்காரு, அதனுடைய வெளிப்பாடுதான் வந்து இப்படியான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ், அதாவது இங்க 25 கட்சிகள் கூடியிருக்கிறாங்க, இதை பார்த்து பிஜேபி அச்சப்படுகிறது நம்ம எடுத்துக்க முடியுமா? அச்சப்படுகிறதா அப்படின்னா அவங்க அச்சப்பட்டாலும் அதை வெளியே காமிச்சிக்க கூடாது. பட் அவங்க அவங்களுடைய சமீப கால நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு அச்சம் என்பது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம், இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொஞ்சம் கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கான மிக சிறந்த உதாரணம் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 2 முறை பேசிட்டாரு ஒரு மாசத்திலேயே. இந்த எதிர்கட்சியை தாக்கி கிட்டத்தட்ட 2-3 முறை அவர் பேசிட்டாரு.
கடைசியா எத்தனை முறை வந்து எதிர்கட்சிகளை தாக்கி நரேந்திர மோடி பேசியிருக்காரு? ஏதாச்சும் ஒரு மாநில அரசாங்கத்துல ஒரு தேர்தல் நடக்கும் போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் வந்து ஒரு எதிரணி எதிர்கட்சிகள் எல்லாம் அவர் தாக்கி பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சிகள் இல்ல, என்ன கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையிலதான் வந்து அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்குதான் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல எதிர்கட்சிகள்லாம் ஒன்று கூடுறாங்க. அதாவது இந்த எதிர்கட்சிகளுடைய ஒன்று கூடல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 2014 இது நடக்கல, 2019 இது நடக்கல, பல்வேறு மாநில தேர்தல்கள்ல இது நடக்கல. பட் 2024 தேர்தலுக்கு முன்பு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் கருத்து வேறுபாடுகள், மாநில அளவிலான பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 2024 தேர்தல் பிஜேபியை வீழ்த்துவது அப்படின்ற ஒற்றை நோக்கோட இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னும் போது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பயத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளாக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கூட கண்டுக்காத பாஜக, தேடாத பாஜக இப்ப போய் எந்தெந்த கட்சிகள் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க, நீங்க வாங்க டெல்லிக்கு. அதுவும் என்னைக்கு? எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை பெங்களூருல வச்சிருக்காங்கன்னா அதே தேதியில டெல்லியில ஒரு நிகழ்ச்சியை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு எம்பி இருக்கிற கட்சி, ஒரு லெட்டர் பேட் இருக்கிற கட்சி, அப்புறம் பல கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சிகள், இவங்க உடைச்ச கட்சிகள், அவங்களுடைய ஃபேக்ஷன் ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன், அஜித் பவார் ஃபேக்ஷன், இந்த ஃபேக்ஷன் அந்த ஃபேக்ஷன்னு எல்லா ஃபேக்ஷனையும் கூட்டி 38 கட்சிகள் எங்க கிட்ட இருக்காங்க, உங்ககிட்ட வெறும் 26 தான் இருக்காங்க, எங்கிட்ட பாருங்க 38 கட்சிகளை வச்சு நாங்க வந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கோம், இதுதான் பலமான கூட்டணி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பார்க்கக்கூடியவர்களுக்கே தெரியும், நீங்க ஒரு பக்கம் பாரிவேந்தரும் இன்னொரு பக்கம் திமுகவும் வந்து இருவேறு அணிகள்ல இருக்கு அப்படின்னும் போது, ஒரு பக்கம் வந்து ஜி கே வாசனும் இன்னொரு பக்கம் வந்து டிஎம்சி மம்தா பானர்ஜியுடைய கட்சி இருக்கு அப்படின்னும் போது, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் மாதிரியான தலைவர்கள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கட்சிகளை வச்சு எல்லாம் அவங்க வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்படுது சிராக் பாஸ்வான், இப்பதான் எங்களுக்கு இந்த கூட்டணி தேவைப்படுது அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவே இந்த 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 எதிர்கட்சிகளுடைய ஒன்று கூடல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பாக்குறேன். அதாவது பாட்னா கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்லாம் இந்தியன் பாலிடிக்ஸ்ல. காரணம் என்னன்னா, இவ்வளவு கட்சிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு அவங்க எல்லாம் ஒரு ரூம்ல வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ராகிரஸ். இதுல திமுகவை குறித்து பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு, போபாலையா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கா இருக்கட்டும், திமுகவினுடைய ரோல் பத்தி பேசிட்டே இருக்காரு. திமுக ஊழல் கட்சி என்ற திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. திமுகவை பிரதமர் மோடி எப்படி பார்க்கிறாரு, இல்ல அவருடைய பார்வையில திமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் திமுக அரசாங்கத்தின் மீது, திமுக கட்சி மீது 1000 விமர்சனங்கள் பல்வேறு நபர்களுக்கு இருக்கலாம். பட் அவங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுல எந்த விதமான ஒரு சமரசமும் அவர்கள் செய்து கொள்ள தயாராகல அப்படின்றத வந்து அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நீங்க ரெய்ட் நடத்தினாலும் சரி, நீங்க நெருக்கடிகளை கொடுத்தாலும் சரி, நீங்க கவர்னரை வச்சு நீங்க வந்து பல பஞ்சாயத்துகளையும் பல தகராறுகளையும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினாலும் சரி, நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸோட பயணிப்பது, பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடை எடுத்திருப்பது அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் திமுக வந்து நிரூபிக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன் நான். இப்போ பொன்முடி மாதிரியான ஒரு விழுப்புரம் மாவட்ட தலைவர் மேல, ஒரு திமுகவில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பொன்முடி மேல இடி நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய அடிதான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அது சகஜமாக இல்லை அங்கே அவங்க நடத்துறது வந்து எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் அப்படின்னு கடந்து போறது இருக்கு இல்லையா, அது எப்படி பார்க்கறது? இல்லை நீங்க அதுல ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜென்சிஸை வைத்து இவங்க வந்து மிரட்டுறாங்க, அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது 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 மக்கள்கிட்டயே ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அதாவது நீங்க வந்து
எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு ஒண்ணு அன்னைக்கு காலையில போய் நீங்க ரெய்டு பண்றது பார்க்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல வந்து உண்மையிலேயே வந்து மற்ற மாநிலங்கள்ல எப்படியோ, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க இன்னைக்கு கூட நீங்க ரோட்ல போய் ஏங்க இதை பண்றாங்க அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மக்கள் வந்து அவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லுவாங்க, ஆமாங்க இவங்க இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளா குறி வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து இங்க வீணாகி போயிருக்கிறது. அவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள், குருமூர்த்தியுடைய பல பிளான் வந்து தமிழ்நாட்டுல ஃபிளாப் ஆயிருக்கு. ரஜினிகாந்த் அரசியல கொண்டு வருவதும் சரி, அதே போல் வந்து ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தம், அதுக்கப்புறம் வந்து தீபா அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்க வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே போயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்படின்றதுக்கான காரணம் வந்து திமுக திராவிட இயக்கம். அப்போ இந்த திராவிட இயக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க அதிமுகவை கையில் எடுத்து அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. பட் அதிமுக வந்து உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அதிமுகவில் உங்களுக்கு ஒரு ஒரு எல்லையை தாண்டி வந்து கட்சியிலேருந்து வெளியே வரமாட்டேன்றாங்க, அவங்க அவங்க பக்கம் போய் சேர மாட்டேன்றாங்க. இவ்வளவு 6 ஆண்டுகள் ஆயிருச்சு, கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா மறைந்து 6 ஆண்டுகள் ஆயிருச்சு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த கட்சி இன்டாக்டா இருக்கு அப்படின்னும் போது அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய சலசலப்பு இருந்தா கூட இப்ப எல்லாமே வந்து அந்த தொண்டர்கள்லாம் அந்த 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 சின்னத்தோட அந்த கட்சியோட தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இத வந்து திமுகவை வீக்கன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில அவங்க தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் காரணம். நீங்க இல்லைன்னா வந்து டிஎம்கே பத்தி போபால்ல போய் பேச வேண்டிய நோக்கம் என்ன? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பாஜகவோட இணைந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்தங்கள் வேற வேறதான், அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிதானே? கண்டிப்பா. நீங்க நீங்க ஒரு விஷயம், நீங்க திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியிலே குறிப்பா அவங்க வேல் யாத்திரா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுக்கும் போது இபிஎஸ் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலையே. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு அரசியல்ல அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அதோடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க இதே 2016 வந்து இந்த சேகர் ரெட்டி மீது நடத்தப்பட்ட அந்த ரெய்ட் எல்லாம் நடக்கும் போது, அப்புறம் வந்து வி கே சசிகலா வீட்டுல சோதனை அப்படின்லாம் நடக்கும் போது அப்படியே வந்து ஒரு ஒரு விதமான உற்சாகம் மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஆஹா, இவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில இறங்கிட்டாங்க, சசிகலா காலி அப்படி இப்படின்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் பேரங்களுக்காக அது பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது இல்லையா? 2021 சசிகலா ஏன் வந்து தேர்தல்ல வந்து நான் வந்து விலகி நிக்கிறேன், நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா இதை இந்த காரணங்கள் எல்லாம் காட்டி நீங்க வந்து பின்னாடி போயிருங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க கிட்ட பேரம் பேசினது. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் பாஜகவால் வந்து கைது செய்யப்பட்டார், அவர் மீது வழக்குகள் இருந்துச்சு, அவர் மீது பல்வேறு விதமான வழக்குகளை வந்து அவங்க போட்டாங்க, பழைய வழக்குகளை நோண்டி எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு அவரு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்காரு அப்படின்னும் போது, வெளிப்படையா அவர் அதை பேசுறாரு அப்படின்னும் போது இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம பேசிட முடியாது இல்லையா? அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா? சசிகலாவுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு, டிடிவியோட சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய இருக்கக்கூடிய பல பிசினஸஸ் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அவங்களால வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து மீண்டும் லீகலா மீட்டெடுக்கிறதுக்கே பல்வேறு காலகட்டங்கள் ஆகும். அதுலயும் வந்து கருப்பு பணம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுல. ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாடு மக்கள் பார்த்துருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, சேகர் ரெட்டியோட கேஸ் என்னாச்சு? நீங்களும் நானும் கியூல நின்று இருக்கும் போது கட்டுக்கட்டா 2000 ரூபாய் நோட்டு அவர் வீட்டுல இருந்து பிடிபட்டுச்சு. அந்த நோட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லையே. இன்னொன்னு அவரோட தான் வந்து கவர்னர் எல்லாம் நின்று இப்போ போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் பார்த்துருக்காங்க. அதனாலதான் வந்து இங்க வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு ஒரு மன ஓட்டம் அப்படின்றது தமிழ்நாடு மக்கள் மத்தியில உருவானதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து
இந்த மாதிரி ரெய்ட் பண்ணது, இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக ஒரு கட்சியை வந்து அவங்க கையில எடுக்கணும் அப்படின்ற முயற்சிக்காக அவங்க வந்து தலைவர்களை வந்து ரெய்ட் பண்ணது, அப்புறம் அவங்கள வந்து ஓரங்கட்டினது, அவங்கள ஒதுக்கினது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா மாறி இருக்கு. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதிமுகவுடைய விஷயத்துல அதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்ப திமுகவுடைய விஷயத்திலயும் அதே மாதிரியான சில நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமாக அமையும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ இந்த பொன்முடி மீதான விசாரணை அப்படின்றது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து அவர் ஆஜராக இருக்காரு, அவர் மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி இருவரும். இப்போ இந்த வழக்கும் சரி, எதிர்கட்சிகளினுடைய இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸினுடைய இந்த கூட்டணியும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நீங்க ப சிதம்பரத்தை வீடு ஏறி குச்சு கைது பண்ணாங்க, அந்த வழக்குல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன ஆயிருக்கு அந்த வழக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. கார்த்தி சிதம்பரம் வீட்டுல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஆட்சிக்கு வந்த உடனே, பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இன்னைக்கு காலையில ஏஞ்சி எங்க ரெய்டு அப்படின்னா, கார்த்தி சிதம்பரம் வீடு வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. அவர் ஆஃபீஸ்லயோ, அவர் வீட்லயோ, அவருக்கு சொந்தக்காரங்க வீட்லயோ, அவருடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் வீட்லயோ ரெய்டு இருக்கும் அப்படின்னாங்க. பட் அவர் மீதான அந்த நடவடிக்கை அப்படின்றது என்ன ஆயிருக்கு? அதுல சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னும் போது, பொன்முடியோடைய வழக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக அவங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் என்பது வலுவாக எழுந்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் வந்து அவங்க பொன்முடிக்கு வராங்க அப்படின்னும் போது அந்த சந்தேகம் என்பது வலுத்திருக்கிறது. அப்ப இந்த வழக்குல ஏற்கனவே அவங்க கிட்ட எல்லா தரவுகளும் இருக்கு, ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் அவங்க கையில எடுத்து வச்சுட்டு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவர் மீது அந்த நடவடிக்கை அப்படின்றத நீங்க வந்து இந்த குவெஸ்டனிங் கூப்பிடுவாங்க, சம்மன் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா அது கைது நடவடிக்கையில போய் கூட முடியலாம், பொன்முடி கைது கூட செய்யப்படலாம் இந்த வழக்குல. ஆனால் அந்த கைது நடவடிக்கை அப்படின்றது அதுக்கப்புறம் அவர் பெயில வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்குடைய தன்மை அப்படின்றது மாறிடும், அப்புறம் அந்த அரசியல் சூழல் அப்படின்றது மாறிடும், அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் 2024 நோக்கி நகரும் போது இந்த மாதிரியான ரெய்ட்ஸ், இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு இந்த இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணி, எதிர்கட்சிகளுடைய ஒரு கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி, மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னும் போது இந்த நடவடிக்கை அப்படின்றது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். பல்வேறு மாநிலங்கள்ல வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருந்துட்டே இருக்கும். இந்த கூட்டணியை வந்து எப்படி நீர்த்து போக செய்வது, இந்த கூட்டணியை எப்படி வலுவிழக்க செய்வது, இந்த கூட்டணியை எப்படி உடைப்பது, இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எப்படி நாம வந்து சைட்லைன் பண்றது, அப்படி எப்படி ஓரங்கட்ட முடியும் அப்படின்ற பல்வேறு உத்திகளை அவர்கள் கையாளலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த ஏஜென்சிஸ் பயன்படலாம், இந்த வழக்குகள் எல்லாம் அதற்கு ஒரு காரணியாக பயன்படுத்தலாம். சோ இதெல்லாம் வந்து எதிர்வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும். ஒரே நாள்ல வந்து 5 ministers கூட ரெய்ட் செய்யப்படலாம், ஒரே நாள்ல வந்து 2 ministers கைது செய்யப்படலாம், அல்லது 2 திமுக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது திமுக மட்டும் இல்லாம வேற ஏதாவது கட்சி இருந்தாங்கன்னா அந்த கட்சி தலைவர்கள் மீதும் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அல்லது இன்கம் டாக்ஸோ அல்லது சிபிஐயோ ஏதாவது ரெய்ட் நடத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியும். நன்றி, நிறைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.